எப்பயும் இந்த நேரத்துக்குலாம் பையன் வந்துடுவான். இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஷோ, நமக்கு ஏதாவது ஒரு தேவைனாதான் இவன் வரமாட்டான். ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? ஐ, பையன் வந்துட்டான். சரி, போய் காஃபியை போட்டு வைப்போம். என்ன ஒரு ஆச்சரியம், ரொம்ப வலிக்குது. என்னையா, வேலை கஷ்டம் இன்னைக்கு? ஆமாமா, உடம்பெல்லாம் வலிக்குது, ரொம்ப வேலை கஷ்டம் இன்னைக்கு. இந்த காபிய குடி, நான் போய் உனக்கு குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி எதுவும் போடுறேன். என்னம்மா, என்னைக்கு உமா தானே போடுவா, நீங்க என்ன இன்னைக்கு போட்டிருக்கீங்க? அவ வீட்டுல இருந்தா போடுவா, அவ எங்க வீடு தங்குறா, அவ அத்தகரி வீட்டுக்கு போயிட்டாயா? அதான் பசியோட வர பிள்ளைக்கு ஏதாவது போட்டு வைக்கணுமே காபி போட்டு வச்சு. இந்த குடி. என்ன இந்த திடீர் பாசம்? ஏண்டா, பெத்த தாய்க்கு மன மேல பாசம் இல்லாம இருக்குமாடா, என்னடா பேசுற நீ? அதுதான்மா, புதுசா என்ன பாசம்னு கேக்குறேன். அதெல்லாம் அவ செஞ்சு வச்சிருக்க மாயம், அப்படி பேசறான். இருக்கட்டும் இருக்கட்டும், அதுக்கு எல்லாம் முடிவு கட்டுறேன். நான் என்ன செஞ்சாலும் உன் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, அதனாலதான் எதுவும் செய்யல. இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ மனசு கேட்கல, அதுதான் செஞ்சேன். குடியா, குடி. குடிச்சிட்டு அம்மா வச்சிருக்க காபி எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படியா இருக்கு? சூப்பரா இருக்குமா. அம்மா கைப்பக்குவா அந்த மாதிரி, உன் பொண்டாட்டி வச்சதை விட நல்லா இருக்குதானே? நல்லாதான் இருக்கு. சரியா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, அம்மா சமைச்சு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க அதை இதுன்னு இழுத்து போட்டு பார்த்து அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு செலவுதான். அதனால நீ கம்முன்னு இருக்கமா, இதுவே எனக்கு போதும். ₹10,000 அது ஒரு செலவியா? அதான் என்ன செலவு? இப்படி அதட்டுனா எப்படிடா? நீ சின்ன வயசுல கேக்கும் போது நானே இப்படிதான் அதட்டுனா உன்னைய? சும்மா அதை எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, உனக்கு என்ன செலவு சொல்லு. வேணாடா, நீ காசே தர வேண்டாம். பொண்டாட்டி குடும்பத்துக்குன்னு அள்ளி அள்ளி இறைப்பாங்க, நமக்கு செய்யறதுக்கு தான் இவங்களுக்கு கணக்கு. நான் மட்டும் அன்னைக்கு இவனுக்கு எதுவும் செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி திருத்திட்டு வாழ்ந்திருப்பானா? அன்னைக்கு நான் எல்லாம் புத்தி கட்டு செஞ்சுட்டேன், இன்னைக்கு இப்படி ஆழமரமா வளர்ந்து என்னையவே எப்படி ஏளனமா பேசுறான்னு பாருங்க. உனக்கு என்ன செலவுன்னு கேட்ட, அதை மட்டும் சொல்லாம நீ பாட்டு உளறிக்கிட்டு இருக்க. அந்த மனுஷன் இருக்க வரைக்கும் தான் எனக்கு இந்த வீட்டுல மரியாதை. அந்த மனுஷன் இல்லாமலையும் என் கையில 10 காசு இல்ல. செலவுக்கு உன் கையில 15 கொடுத்து தானே வச்சிருக்கேன். அப்படி இருந்து இப்ப 10,000 கேட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? என்ன செலவுனு சொல்லு, அதுக்கப்புறம் நான் செய்யறேன். சும்மா வல வல வலன்னு பேசாத. சொல்ல முடியாதுடா. அப்ப என்னாலையும் தர முடியாது. நினைச்சாலும் 10 பைசா தேராது போல இருக்கே. சரி, அப்ப என் கனவு மொத்தமும் போச்சா, எல்லாமே மண்ணு விழுந்து போச்சா? கூட்டம் கிளவி நில்லு. கிளவியா? என்னடி கொழுப்பா? எனக்கு கொழுப்பா, உனக்கு கொழுப்பா? கேரே, ஒழுங்கா பேச, இல்லன்னு ஊசி உள்ள இடத்துல வந்து தச்சு விட்டுருவேன். எங்க தையி பாப்பா, தையி பாப்பான்ற. கேரே, மரியாதை முக்கியம்டி, மரியாதை இல்லாம ஆடாத சொல்லிவிட்டேன்.
உள்ளுக்குள்ள இறங்கி போச்சு, இங்க வேலை செய்ய வலிக்குது, உன் சின்ன மாமன் வீட்டுல போய் வேலை செய்யறதுக்கு மட்டும் இனிக்குதோ? ஓஹோ, அப்ப இந்த பஞ்சாயத்து நான் என் சின்ன மாமன் வீட்டுல வேலை செஞ்சது தான். இங்க சோறு போடுறது, உனக்கு மாத்திரை மருந்து செலவு பாக்குறது, உனக்கு துணி மணி, உனக்கு தேவைங்கிறது பாக்குறது வைக்கிறது எல்லாம் நாங்க. ஆனா இங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், அவங்க உனக்கு ஒன்னும் செய்ய மாட்டாங்க, அவங்களும் நீ தாங்கு தாங்கன்னு தாங்குவ. யாரடி அவ போட்ட பிச்சை இல்லத்த, நீ இப்படி சொகுசா வாழ்றத மறந்துடாத. அவளுக்கு ஏதோ ஒத்தாசைதான் பண்றேன், ஆனா உன்ன மாதிரி அடங்காப்பிடாதித்தனமா அவ என்னைக்கு ஆடினதும் கிடையாது, அத்தன்றதுக்கு மறுவார்த்தை பேசினதும் கிடையாது. நான் சொல்றேன், அதான் அவன் நிக்கிறதா இருந்தாலும் உட்கார்றதா இருந்தாலும் அப்படி இருக்கிற என் மருமவ, நீயே இருக்கிறீங்களே ஊர்லயே இல்லாத அடங்காப்பிடாரி. என்னது, நான் அடங்காப்பிடாரியா? சும்மா ஆடுற வந்தது வராததுமா அவன் அவன் இருக்கிற வேதனை புரியாம வாங்கிட்டு அடுத்தவங்களெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு திரியற, அதனாலதான் அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க. நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க, நான் எதுவும் சொல்லக்கூடாது, பின்னாடி அனுபவிக்கும் போது தெரியும். இங்கே தின்னுபிட்டு என் பிள்ளைக்கு சாப விட்டுக்கிட்டு இருக்கியே, நீ பேசுறதுக்குதான் பதில் பேச்சு பேசிட்டு போறேன். ஒரே ஒரு மாமியாரு, அதுக்கு சோறு போடுறதுக்கு வலிக்கும். வாரத்துல நாலு நாள் கடையில ராத்திரியும் பகலும் வாங்கி திங்க வேண்டியது, வாரத்துல ரெண்டே ரெண்டு மூணு நாள் தான் வீட்டுல சமைக்கிற, இதுக்கு ஒத்தாசை பண்ணுனா என்ன, பண்ணாட்டினா என்ன? அண்ணி அவங்க எல்லாம் போயிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்ப நான் பின்னாடி போயிட்டு அந்த இடத்துல போய் சுத்தம் பண்ணி விட்டு அங்க வச்சு மொழிகி விட்டேனா நாளைக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். என்ன சொல்றீங்க? வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் அதெல்லாம். அத்தை அதெல்லாம் பிரச்சனை இல்லத்த, நான் இவரை கூட வாங்கிட்டு வர சொல்லிடுறேன், இல்லைனா நான் கூட வாங்கிட்டு வந்துடுறேன், அது நாளைக்கு வாங்கினா போதும். இப்போதைக்கு இந்த சாணி மட்டும் வந்து மொழிகி விட்டுறலாம். சரி, அப்புறம் எப்ப நல்ல நேரம் எதுவும் பார்க்கவே இல்லை, நம்ம பாட்டுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இருக்கோம். ஆமால, அதை மறந்துட்டோம் பாருங்க. ஏன் போண்டா பச்சு சுடுறதுக்கு எதுக்கு நல்ல நேரம்லாம்? இல்லம்மா, எந்த தொழிலா இருந்தாலும் சாதாரணமா நினைக்க கூடாது, அதுவும் நமக்கு தெய்வம் மாதிரி தானே. தொழிலை ஒழுங்கா செஞ்சாலே அந்த தெய்வத்துக்கு நம்ம செய்யற பலன் மாதிரி, அது நமக்கான பலனை கொடுக்கும். அதனால இப்படி எல்லாம் அதை சாதாரணமா நினைக்க வேணா, நல்ல நேரம் பார்த்துதான் தொடங்கணும். போயிட்டு இந்த காலண்டர் எடுத்துட்டு வாங்க, அதுல எப்ப நல்ல நேரம் பாப்போம். ஏமா எங்கம்மா இருக்கு? தம்பி ரூம்ல மாட்டிருக்கும் பாரு. சரிம்மா. நீங்க இருந்தது நல்லதா போச்சு, நீங்க இல்லைன்னா நாங்க பாட்டுக்கு ஏனோ தானோ இருந்திருப்போம். எப்படி படுத்து தூங்குறா பாரு. சரி, காலண்டர் இங்க இருக்கா, எடுத்துட்டு போவோம். சொல்லிடுறேன், சொல்லாம இருப்பானா, அக்காவுக்கு மகா நல்லா இருக்கணும். அதுதான். கொண்டு வந்துட்டேன், நாளைக்கு நல்ல நேரம் எப்பன்னு பாருமா. நாளைக்கு காலையில 6-7 இருக்கு, சாயந்தரம் 4-5 இருக்கு. என்ன நீ பண்ணலாம்? காலையில கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கலாம், சாயந்தரம் நல்ல நேரம் பார்த்து அடுப்பு பத்த வச்சிடலாம். சரிங்க. நீ என்னமா அத்தை சொல்ற மாதிரி செஞ்சுக்கலாமா? நான் என்னத்தமா சொல்றது, அத்தை சொல்லிட்டாங்கல்ல அப்படியே பாத்துக்குவோம். நீ கனமா இருக்க மகா? இல்ல மாமா, என்ன வந்து போது இரு வாங்கலாம். அந்த உருண்டையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அதுல இருக்க ஆனந்தமே தனி தெரியுமா. நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ மாமா.
கஷ்டமா சொல்லிக்க முடியாத அளவுக்கு அதெல்லாம் இப்ப சொன்னா உனக்கு புரியாது. ஆனா நானா சின்ன வயசுல இருந்து கஷ்டமே பட்டதில்ல, எது நினைச்சாலும் உடனே கிடைக்கும். ஆனா இல்லாதவங்க இவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா சொல்லாகிட்டா என்னடா ரெண்டுதான் கேட்டோம் நாலு குடுக்கறீங்க? ஹலோ சொல்லு பத்ரகாளி, நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேன்க்கா. சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாலே என்ன சொன்னாங்க? என்னம்மா தைராய்டு இருக்குதாமா? ஐயோ என்னக்கா இப்படி சொல்லியிருக்காங்க? அதாம்மா எனக்குமே ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்ணுறதாம்மா அதுக்கு? இல்லை மாத்திரையில குறைச்சிடலாம்மா, அதிகம் ஆக்காம பார்த்துக்கணும். நாங்கள் ஏதோ தானிய வகைகள்லாம் கொடுக்கணும்னு உங்கள் மாமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் மாத்திரை மருந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம் அதுலேயே எதுவும் நல்லா ஆயிடும்னு. ஏக்கா உன் மனசுக்கு மாமா மனசுக்கு யார் மனசுக்கும் எந்த குறையும் வராதுக்கா, நல்லபடியாக நடக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. என்னமோ போ, இப்படி சொன்னதுலேருந்து எனக்கு உசிரே இல்லை. ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது அப்படின்னு. அக்கா பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காதுக்கா. அப்புறம் நம்ம மக நாளைக்கு ஒரு தொழில் தொடங்க போகிறாக்கா. தொழிலா? என்ன தொழில்? பெரிய அளவுக்கெல்லாம் இல்லைக்கா, இந்த பஜ்ஜி போண்டா செஞ்சு விற்கிறது தான். அப்பா அவள் படிக்கலையா? ஐயோ அக்கா காலையிலலாம் படிப்பாக்கா, சாயந்தரம் வீட்டில் எல்லாரும் சும்மா தானே இருக்கோம், ஏதாவது ஒன்று பண்ணுனா கை செலவுக்கு ஆகும்ல, அதனால தான் தொழில் பண்ணலான்ட்டு இருக்காங்க. தொழில் பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயந்தான், இதுக்கு முதலீடுன்னு பெரிய தொழிலவே பண்ணலாமே. என்கிட்ட காசு கிட்ட நான் என்ன தரமாட்டேன்னு நான் சொல்கிறேன், இது அவ பணம். இல்லைக்கா அவங்க சுயமாக முன்னேறி வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தன்னோட காசை போட்டு அதுலேருந்து கஷ்ட நஷ்டத்தை பார்த்து வளர்ந்தாத்தான் அவங்களுக்கு அது என்னன்னு புரியும். நம்ம கொடுத்தோம்னாலும் அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. அது இதை விட இந்த கூத்தை கேளு, நான் அங்கே வந்துட்டேல நிரஞ்சன் அக்கா கஷ்டப்படுறான்னு சொல்லி உண்டியில் தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். ஐயோ அப்படியா? ஆமாக்கா, எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ எப்படி ஓடி விடுவியோ அதே மாதிரி அவங்க அக்காவுக்கு ஒரு கஷ்டம்னோனையும் அப்படியே உண்டியில் தூக்கிட்டு வந்திருக்கான். யார் சேனப்பல் வச்சது? நீ ஆச்சே, அதனாலதான் வாங்கணும் அப்படியே அவனுக்கு. எப்படியோம்மா இதே மாதிரி இதுங்க ஒற்றுமையா இருந்தா அதுவே போதும். ஆமாக்கா. மகா பக்கத்துல இருக்காளா? இல்லக்கா மாப்பிளை மகாவும் சந்தைக்கு போயிருக்காங்க, எல்லா ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு. நான் இங்கேதான் இருக்கேன். அப்படியா? எத்தனை மணிக்கு நாளைக்கு தொழில் ஆரம்பிக்கிறாங்களா? காலையிலயே யாரும் வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டாங்க, சாயந்தரம் ஒரு 4 to 6 நல்ல நேரமா இருக்கு, அந்த நேரத்தில் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஓ சரி சரி. சரிக்கா நான் இங்கே தான் இருக்கேன், வீடு வாசலாம் வலிச்சு நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா தொழிலெல்லாம் தொடங்கணும், அதனால நான் வீடை வலிச்சு விட்றேன், அப்புறமேட்டு கூப்பிட்றேன். ஆ சரிம்மா, சரி நீ பார், வைக்கிறேன். ஆ சரிக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நிச்சயம் நலமாக இருப்பீங்க நம்பரும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று பிறந்தநாள் கொண்டாடினோர் கணேஷ், இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் சந்தோஷ், மோஹித் ராஜா, இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் ஜோதி சங்கர், அசோக் ஷர்மிளா, செல்வ மகாராஜா, ராஜலக்ஷ்மி. வருகின்ற 28ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடவிருக்கும் பிரஜ்வால் அவர்களும் நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.